ஏனா போலும் இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து அவசர அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, காலையில் நேரம், வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகள்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் போகக்கூடிய வயசு, அதே மாதிரி கணவர் வந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய நேரம், அதனால் அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது. அத்தனை வேலைக்கு நடுவில் வெளியில் வந்து யார் அப்படின்னு அந்த அம்மா பார்க்குறாங்க. வெளியில் இன்னொரு அம்மா நின்றுட்டுருக்காங்க. என்னென்னா, அவங்க கையில் வந்து ஒரு அட்டை இருக்குது. அந்த அட்டையை இவங்க கிட்டே கொடுக்குறாங்க. இந்த அம்மா படித்து பார்க்குறாங்க. ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துலேருந்து அவங்க வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த அம்மா கிட்ட இப்படி சொல்கிறாங்க, எங்கள் ஆசிரமத்தில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய பழைய துணிகள் இருந்தால் எங்கள் குழந்தைகளுக்காக அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இப்போ இந்த அம்மா வந்து ஏற்கனவே இவங்க வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்களோட சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாமே இவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மேலே இருக்காது. என்னென்னா, அதை இவங்களே நினச்சதான், இன்னொருத்தருக்கு கொடுத்துடணும், வேறு யாருக்காவது கொடுத்துடணும். ஆனால் இப்போ முடியாது, ஏன்னா அவசர அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதை எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் அவங்கக்கிட்ட இவங்களும் ரெக்வஸ்ட்டாக பேசுகிறாங்க, எங்ககிட்ட துணி இருக்குமா, நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் இப்போ முடியாது, இப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், என்னோடய கணவர் ஆஃபீஸ்க்கு போகணும், குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு நான் அனுப்பணும், அதனால் இப்போ முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு மத்தியான நேரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் மேலேருந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அந்தம்மா, அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மத்தியானம் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த நாள் மத்தியானம் அவங்க வந்து அதே மாதிரி காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னென்னா, வீட்டுக்கு வெளியில் நிறைய செப்பல்ஸ் வந்து இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரே சத்தமாக இருக்குது. அந்த சத்தத்துக்கு நடுவில் அந்த அம்மா வெளில வராங்க. அப்படியே தலையில் கை வச்சுட்டே வராங்க. சோ, என்னை மன்னிச்சிருங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு என் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க, இந்த நேரத்தில் நான் போய் மேலே ஏறி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சனிக்கிழமை வந்துடுங்க, செகண்ட் சாட்டர்டே, நாங்கள் எல்லோரும் வந்து வீட்டில் தான் இருப்போம், ஒருவேளை நான் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கான துணியை நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு பேக்கில் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வச்சுருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, 9 மணிக்கு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரியா, சாட்டர்டே என்ன ஆகுது, இந்த அம்மா எதிர்பாராத விதமாக இவங்க வெளியூர் போகிற மாதிரி ஆகிடுது. இவங்க 6 மணிக்கே கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இப்போ அந்த ஆசிரமத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 11 மணி மாதிரி வராங்க. வந்து வீட்டை பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு பேக் தூங்கிட்டு இருக்கு, ஆனால் அதில் வந்து துணி இல்லை. இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க வந்து நமக்காக துணி வச்சுருந்துருக்காங்க, நம்ம வர்றதுக்கு லேட்டானதுனால வேறு யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒருவேளை இதை நம்ம எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அந்த கேட்டுக்கிட்ட வச்சுட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இப்போ இந்த அம்மா வெளியூர் போனாங்க இல்லையா, அந்த வீட்டு ஓனர் அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு சாயங்காலமாக ஞாபகம் வருது, ஐயோ நம்ம வந்து இப்படி ஒருத்தரை வர சொல்லியிருந்தோமே, நம்மளும் துணியை வைக்கிறதுக்கு மறந்துட்டோம், என்ன ஆச்சு, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு சரி, எப்படியும் அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க, நம்மளோட துணியெல்லாம் கொடுத்துர்லாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னாகுது, இந்த ரவுண்டிங்லாம் முடிச்சிடுறாங்க. ஊருக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கேட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. இந்த அம்மா யார் எழுதி வச்சாங்கன்னு தெரியல, எடுத்து படிக்கிறாங்க. அதில் அந்த அம்மா இப்படி எழுதியிருக்காங்க, அந்த ஆசிரமத்துக்காரங்க இப்படி எழுதியிருக்காங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் வச்சுருந்த அந்த பையிலிருந்து நான் துணி எடுத்துக்கிட்டேன், உங்களுடைய குழந்தைகளுடைய துணியை எங்கள் ஆசிரம குழந்தைகளுக்காக நீங்கள் கொடுத்த இந்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இந்த அம்மாவுக்கு அதை படிச்சுட்டு மனசே கேட்கல, ஏன் அந்த பேக் அங்கே ஏன் தொங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால், லாண்ட்ரிக்காக அந்த அம்மா வந்து பேக்கை வச்சுருக்காங்க. அதில் வந்து எவ்ரி சாட்டர்டே அந்த அயன் பண்ணுறவங்க அந்த துவைச்சு அயன் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக அவங்க துணியை வச்சுருக்காங்க. இவங்க மறக்காமல் அந்த துணியை வச்சுட்டு போயிட்டாங்க, இந்த ஆசிரமத்துக்காரங்களுக்கு வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஐயோ, இவங்க இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அது அவங்க மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அது ரொம்ப தர்ம சங்கடமான சூழல் இல்லையா. இப்போ நம்மள நிறைய பேர் இது மாதிரி இல்லைனாலும் வெவ்வேறு நிகழ்வுகளில் இது நமக்கு நடந்திருக்கும். சில சமயங்களில் நம்ம உதவியே செஞ்சுருக்க மாட்டோம், அந்த உதவிக்கு நாம் காரணமாகவே இருந்திருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு நன்றி சொல்லும்போது எந்த வகையிலுமே நம்முடைய மனசு அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இல்லையா. இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட யாராவது உதவி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்திலே செஞ்சுருங்க. நீங்கள் அந்த நேரத்தில் அதை செய்யலை அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று உங்களுடைய மனசு மாறிடும், இன்னொன்று அதே மாதிரி சூழல் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். முடிஞ்ச அளவு இறைவன் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போதே பயன்படுத்திக்கோங்க. யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.